வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேனடா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கேனடாவை நோக்கி போகக்கூடிய, அதாவது கேனடாவை நோக்கி வேலை தேடி போகக்கூடிய ஆட்கள் எல்லா நாடுகள்லேருந்தும் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிங்கப்பூரில் நான் டிகிரி ஹோல்டர்ஸ், அதாவது டிகிரி இல்லாதவர்கள் சிங்கப்பூரில் போய் என்ன மாதிரியான வேலை செய்யலாம், முதல்ல டிகிரி இல்லாமல் நம்ம சிங்கப்பூர் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு வீடியோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்து நல்ல வரவேற்புகளை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சில கேள்விகளோட, என்ன கேள்வி அப்படின்னு கேட்குறீங்களா, அதாவது சிங்கப்பூரை பற்றி நீங்கள் போட்டிருக்கீங்க சார், அப்போ கேனடா மாதிரியான கண்ட்ரிகளுக்கு டிகிரியே இல்லாமல் என்னால் வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்விங்க. உண்மையாகவே வேலைக்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிகிரி இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா கேனடாவுக்கு போகிறக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தாங்க, கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிகிரி இல்லாதவர்கள் கேனடா போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் முடியாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, என்ன கொஞ்சம் கடினமாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் டிகிரி இல்லாதவர்களும் இங்கே கேனடாவை பொறுத்தளவுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கேனடாவுடைய கவர்மெண்ட் அமைச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்தியாவில் இருக்கேன் இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிகள்லேருந்து நான் வந்து டிகிரி இல்லாமல் நான் வேலைக்கு ட்ரை பண்ணலாமா கேனடாவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அதுக்கு போதுமான தகுதியும் அதுக்கு போதுமான முன் அனுபவமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. இது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஸ்கில்டு ஜாபோ இல்லைலாம் நோ டிகிரி ஜாப்ஸ், அதாவது நான் டிகிரி ஜாப்ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா அனுபவம் இல்லாமல் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அது கடினம் தான், பட் இருந்தாலும் இப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க. கேனடாவை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, கேனடாவுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் எப்படி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதற்கான ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்குறாங்க. நீங்கள் அதில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியில், அதாவது துறையில் நீங்கள் திறமையானவரா அப்படிங்கிறத தான் ரொம்பவே அதிகமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ், அதாவது வெளிநாடுகள்லேருந்து கேனடா வந்து வேலை செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஏற்றாற்போல் தகுதிகளையும் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு வந்து அனுபவங்களையும் வச்சுருந்தாங்க, இல்லை அதற்கு ஏற்றாற்போல் திறமைகளையும் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேனடாவை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸும் இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸும் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸை ரெக்ரூட் பண்ணத்தான் செய்கிறாங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, இது அன்ஸ்கில்டு நீங்கள் பிரிச்சுக்கலாங்க, அதே மாதிரி நான் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்ஸ்னு பிரிச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெல்டர்ஸ். இந்த வெல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து வேறு வேறு நாடுகள்லேருந்து அதிகமாக வந்து கேனடா ரெக்ரூட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வெல்டிங் துறையில் முன் அனுபவம் இருந்து எனக்கு வந்து அதில் நான் சர்டிஃபைட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி போகணும் அப்படின்னு நினச்சாலே ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ், எனக்கு டிகிரி கிடையாதுங்க பட் ஆனால் நான் வந்து வெல்டிங் துறையில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸே வந்து நிறையா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்சஸில் சேர்ந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கலாம், இல்லை வேற எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு கம்பெனிஸ் இருக்கும், கவர்மெண்ட் அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய ஏதோ சில ஒரு சில கம்பெனிகளில் வந்து நீங்கள் வேலை செஞ்சதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்டிஃபைடு வெல்டர்ஸாக இருந்தால் கொஞ்சம் சுலபமாக வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்போ டிகிரி இல்லாமையே நீங்கள் வெல்டராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் வந்து நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னா செஃப் அண்ட் குக்குங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போதுமான டிகிரி உங்களுக்கு இல்லைனாலும், இந்த கேனடா மட்டும் கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில கண்ட்ரிகள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரியே இல்லாமல் இந்த செஃப் அண்ட் குக் அப்படிங்கிற டெசிக்னேஷனுக்கு அதிகமாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ செஃப் இல்லைன்னா குக் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த துறையில் முன் அனுபவம் இருக்கணுங்க. கண்டிப்பாக எனக்கு முன் அனுபவமே கிடையாது ஆனால் நான் செஃப் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களை வேலை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு வேறு ஹோட்டல்ஸில் பெரிய ரெப்யூட்டட் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை நான் வெளிநாடுகளில் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன் குக்காவோ செஃப்வாவோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை எனக்கு வந்து வந்து ஒரு மினிமம் நான் வந்து கிராஜுவேட் எல்லாம் கிடையாது, மினிமம் டிகிரி என்கிட்ட கிடையாது, பட் எனக்கு வந்து அனுபவம் இருக்குது, பெரிய ஹோட்டலில் வேலை செஞ்சதுக்கான அனுபவம், அந்த ஹோட்டலில் வந்து எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் நான் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் கேனடாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் செஃப்பாவோ குக்காவோ ஒரு நல்ல ஹோட்டலில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் ஹோட்டல்ஸையும் நிறையா ரெக்ரூட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய வேறு கண்ட்ரியோட ஹோட்டல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷி ஹோட்டல்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி வேறு வேறு ஸ்ரீலங்கன் ஹோட்டல்ஸ் இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் போகுது. அவங்க வந்து டிகிரி இல்லாமல் முன் அனுபவத்தோட திறமையான ஆட்களை வேலைக்கே எடுக்கத்தான் செய்கிறாங்க. இதுக்கடுத்தது எப்போவுமே ரொம்ப பாப்புலருங்க, இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அவங்க டிகிரிக்கு எதுவும் கேட்கறதில்ல, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இல்லைனா ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
முன் அனுபவம் மற்றும் திறமை இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு இதுக்கு டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தேவைப்படாதுங்க. ஸோ அப்போ இந்த துறையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக வேறு கண்ட்ரிகள்லேயோ இல்லை உங்களோட ஹோம் கண்ட்ரிலேயோ வேலை செஞ்ச முன் அனுபவம் இருக்கணும். நல்ல பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செஞ்ச முன் அனுபவம் இருந்தாலே டிகிரி இல்லாமல் இந்த துறையில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி முன் அனுபவம் அப்படிங்கிறது எப்படி சார் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 5+ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை சார் எனக்கு 6 மாதம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 4 மாதம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அனுபவத்தை அவங்க ஒரு அனுபவமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் குறைஞ்சது உங்களுக்கு 5+ இயர்ஸ், 7+ இயர்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 8+ இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த துறைகளில் வேலைவாய்ப்புகள் வாங்குறதுக்கு. அடுத்தது கனடாவை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பாப்புலரான ஒரு ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்ஸ்கில்டு ஜாப் அப்படின்னு சொல்லலாம், ஹவுஸ் கீப்பர்ஸ்ங்க. ஸோ இந்த ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த வீடுகளில் க்ளீன் பண்ணுறோம் இல்லை கம்பெனிகள் மால்களை க்ளீன் பண்ணுறோம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் கீழே தான் வரும். அதுலேயும் ஒரு சில சப் டெசிக்னேஷன்ஸ் நிறையவே இருக்குது. பட் பொதுவாக ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா வேறு வேறு நிறைய நாடுகள்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் கனடாவை பொறுத்தளவுக்கு சைனாலேருந்து வந்து வேலை செய்கிறவங்க நிறையா இருக்காங்க, அதே மாதிரி இந்தியாவிலேருந்து போய் வேலை செய்கிறவங்க நிறையா இருக்காங்க. ஸோ ஹவுஸ் கீப்பிங் எப்போவுமே ஒரு பாப்புலர் அண்ட் எவர்கிரீன் துறை அப்படின்னு சொல்லலாங்க. சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வென் கம்பேர்ட் வித் அதர் அன்ஸ்கில்டு ஜாப் கூட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா கனடா போகிறக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு கூடி ஒரு நல்ல அனுபவம் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல உங்களுக்கு சேலரி வாங்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஹவுஸ் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு இந்த வெளிநாடுகள்லேருந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர், இந்தியாவில் பொறுத்தளவுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் வேலை செய்யத்தான் செய்கிறாங்க. இதுக்கும் உங்களுக்கு டிகிரி அப்படிங்கிறது பெருசாக எதிர்பார்க்கப்படுறது கிடையாதுங்க. டிகிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஆனாலும் ஹவுஸ் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு அனுபவம் தேவைங்க. குறைஞ்சபட்ச அனுபவம் 2 வருஷம் 3 வருஷம் இருந்ததுன்னா போதுமானது தான். என்ன அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு கம்பெனிஸ் வந்து தே ட்ரெயின் யூ, அதாவது நீங்கள் போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு மாலில் வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பெரிய பங்களாவில் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த கன்சர்ன் கம்பெனி, நீங்கள் போய் வேலை செய்யக்கூடிய கம்பெனி வந்து தே ட்ரெயின் யூ ஃபார் ஷோர். ஏன்னா ட்ரெயின் பண்ணி தான் அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை அனுப்புவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அதை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை. பட் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு சில வருடங்களாவது உங்களுக்கு இதில் அனுபவம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் இங்கே வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கனடாவை பொறுத்தளவுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன கிராஃபிக் டிசைனர்ஸ்ங்க. இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணுவீங்க, போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுவீங்க, பெரிய பெரிய பேனர்ஸ் டிசைன் பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் டிசைன் பண்ணுவீங்க. அப்போ கிராஃபிக்கல் டிசைனர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறையவே அதிகமாக ரெக்ரூட்மெண்ட்ஸ் இங்கே நடந்துகிட்ருக்குங்க. இந்த கிராஃபிக்கல் டிசைனருக்கும் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் அனுபவம் இருந்து கம்ப்யூட்டரில் நல்ல வேலை செய்ய தெரிஞ்சிருந்து அந்த கிராஃபிக் டிசைனிங்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப்னு எடுத்துக்கலாம், அந்த ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் இருந்து அதில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு திறமை இருந்துதான் மட்டுமே போதுமானது. டிகிரி அப்படிங்கிறது பெரிய லெவலில் இதில் எதிர்பார்க்கப்படுறது கிடையாதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் டிசைனர்ஸும் அதிகமான ரெக்ரூட்மெண்ட்ஸ் இந்த துறைகளையும் போயிட்டு தான் இருக்குது. எனக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் கிராஃபிக் டிசைனிங் வந்து ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் அடோப் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிகளில் நான் படித்து ஒரு கோர்ஸ், சின்ன கோர்ஸ், ஒரு 6 மாதம் கோர்ஸ் படிச்சிருக்கேன், 3 மாதம் கோர்ஸ் படித்து நான் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் சார், எனக்கு அனுபவம் ஒரு 5 வருஷம் அனுபவம் இதில் இருக்குது, ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை ஃப்ரீலான்சிங்கை நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஆக மொத்தத்தில் உங்களுக்கு என்னென்னா கிராஃபிக்கல் டிசைனிங்னா அந்த சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல முன் அனுபவம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த துறைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கனடாவில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. அடுத்த எவர்கிரீன் பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் துறைங்க. சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்னு எடுத்துக்கலாம். கனடாவை பொறுத்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் துறை வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது, தினம் தினம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதில் ஃப்ரண்ட் எண்டில் நின்று வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அனுபவம் இருந்தாலே சம்பளம் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு குறைஞ்ச சம்பளம் தான் கிடைக்கும். பட் வென் இட் இஸ் கம்பேர்டு வித் இந்தியா அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ யூ வில் கெட் ஒரு பஞ்ச் ஆஃப் சேலரி அப்படின்னே சொல்லலாம், ஓரளவுக்கு நல்ல சேலரி அப்படிங்கிறதே சொல்லலாம். அப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அப்படிங்கிறது பெரிய லெவலில் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுறது கிடையாது. பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அதாவது ஒரு மேனுவல் ஒர்க் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் தே ப்ரிஃபர் ஆக்சுவலி யங் பீப்புளுங்க.
ஸோ அப்டு 30 இயர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்டு 35 இயர்ஸ் மேக்ஸிமம் கூட எடுத்துக்கலாம். பட் அதுக்கு மேலே அப்படின்னு போகிறப்ப வந்து கம்பெனிஸ் வந்து தே வில் நாட் ப்ரிஃபர் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனிஸ் சொல்கிறேன், ஒரு சில கம்பெனிஸ் அப்டு தே வில் ரெக்ரூட் தே ஆர் ரெக்ரூட்டிங் அப்டு 40 அப்படிங்கிறது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஸ்டில் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தே ப்ரிஃபர் ஒன்லி யங் பீப்புள் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்ங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அவங்க வந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க் அந்த அதாவது தே ஆர் ஏபிள் டு ஒர்க் அந்த சைட் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் முன்னனுபவம் இருந்தால் போதுமானது. இதுலேயும் உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுக்கு டிகிரி தேவைப்படுமான பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுறது கிடையாது. ஸோ இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது ட்ரக் டிரைவர்ஸ் இல்லைன்னா டம்ப் ட்ரக் டிரைவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் டிரைவர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரக் டிரைவர்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ், இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ், அங்கே கனடா போனதுக்கப்புறம் அங்கே நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். பட் இதெல்லாம் இருந்து ட்ரக் ஓட்டினதுக்கான முன் அனுபவம் இருந்தது அப்படின்னா இந்த வேலைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் டிகிரி அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுறது கிடையாதுங்க. ஆனால் அனுபவம் அப்படிங்கிறது வேணும். ட்ரக் டிரைவிங்கை பொறுத்தளவு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 4-5 வருஷம் ட்ரக் ஓட்டின டிரைவிங் அனுபவம் இருந்தால் உங்களால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ட்ரக் டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கனடாவை பொறுத்தளவுக்கு தே ஆர் மேக்கிங் எ ஹியூஜ் மணி அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேர் நீங்கள் சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐம் எ டிரைவர் பட் ஐம் மேக்கிங் மோர் தென் 4 லேக்ஸ், மோர் தென் 3 லேக்ஸ் பர் ஆனம் ஆஸ் இந்தியன் மணிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ நல்ல ஒரு அமௌண்ட் இருந்தது. அதை தான் சொன்னேன், 3-4 லேக்ஸ் ஐம் ஏர்னிங் பர் மந்த் அப்படிங்கிறத சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ்க்கு ஆக்சுவலாக தே ஆர் மேக்கிங் ஹியூஜ் மணி அப்படிங்கிறது உண்மைதாங்க. ஸோ அதனால் நீங்களும் ட்ரக் டிரைவராக இருந்தீங்கன்னா அதுக்காக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் டிரைவர் உடனே கமெண்ட்டில் என் கூட சண்டைக்கு வந்துடுவாங்க, என்னென்ன சார் ஐ மேர்னிங் ஒன்லி 50,000-60,000 சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஆவரேஜாக தான் எடுத்திருக்கேன், தயவு செஞ்சு என் கூட கமெண்ட்டில் சண்டைக்கு வராதிங்க. ஏன் அப்படின்னா ஆவரேஜாக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரக் டிரைவர்ஸ் நான் சொல்கிற ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆவரேஜாக உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ கேன் ஏர்ன் அப்டு உங்களுக்கு 1 லேக் 1.5 லேக்ஸ் அப்படிங்கிறது தாராளமாக உங்களுக்கு இந்தியன் மணிக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதாவது முன் அனுபவம் இருந்து திறமையும் இருந்ததுன்னா. அடுத்தது வந்து கிச்சன் அசிஸ்டன்ட் இல்லைனா ஃபுட் சர்வர்ஸ்ங்க. இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் ஜாப் தான். இதுவும் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு முன் அனுபவம் தேவைப்படாதுங்க. 1 or 2 இயர்ஸ் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்ததுன்னா என்ன பண்ணணுங்கிறது அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுக்கு டிகிரி தேவைப்படும்னா பெரிய லெவலில் உங்களுக்கு டிகிரி தேவைப்படாது. சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கும், பட் ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. யூ வில் கெட் சம் குட் சேலரி அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது லான் உங்களுக்கு கட்டர்ஸ் இல்லைனா உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த லான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்டராக பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஜாப் இதுவும் ஒரு அன்ஸ்கில்டு ஜாப். இதுக்கும் ஆக்சுவலி தே ப்ரிஃபர் ஒன்லி யங் பீப்புள், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன் அனுபவம் தேவையானா கண்டிப்பாக முன் அனுபவம் தேவை தான். ஒரு 4-5 வருஷம் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தது அப்படின்னா நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரியான முன் அனுபவம் இருந்ததுன்னா டிகிரி பெரிய லெவலில் உங்களுக்கு தேவைப்படாதுங்க. ஸோ இந்த மாதிரி டிகிரி இல்லாமல் இதுலேயும் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கனடாவை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி இன்றைக்கி அப்ளை பண்ணி நாளைக்கே கிடைக்குமானா அதெல்லாம் கிடைக்காதுங்க. ஏன்னா நீங்கள் கிடைச்சதுன்னா நீங்கள் லக்கி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் யூ ஹேவ் டு கீப் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு செஃபாக இருக்கேன் இல்லை ஒரு குக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு அன்ஸ்கில்டு ஜாப் தான். அதே மாதிரி எனக்கு அனுபவம் இருக்கா ஐம் கீப் அப் யூ ஹேவ் டு கீப் அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ் இன் கேனடாங்க. நிறைய ஜாப்ஸ் பாருங்கள் கனடாவில் வேறு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்ஸு அதுக்குள்ளே போய் நீங்கள் பாருங்கள். நிறையா உங்களுக்கு ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க, நிறையா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி டைரக்ட் கம்பெனி நிறையா இருக்குது. இதுக்கெல்லாம் யூ ஹேவ் டு கீப் ஆன் போஸ்டிங் யோர் ரெசியூமே. அதாவது கனடா தான் போகிறோன்னா அந்த கனடாவுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெசியூமேவே ட்ராஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராஃப்ட் பண்ணி வச்சுட்டு அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு வந்து ரிப்ளை வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சார் நான் 6 மாதம் அப்ளை பண்ணுறேன், 7 மாதம் அப்ளை பண்ணுறேன், என்னென்னு பார்த்தா ரெசியூம்ஸ் ராங்காக இருக்கும், ரெசியூம்ஸ் இந்தியாவில் ரெடி பண்ண ரெசியூமாக இருக்கும், ரெடி பண்ணதுன்னா இந்தியன் ஜாப்ஸுக்காக ரெடி பண்ண ரெசியூமாக நீங்கள் அங்கே அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது மாதிரி முன் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஏதோ பத்தாம் பொதுவில் இதுதான் அதுதான் அப்படிங்கிற பார்க்குறதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராதுங்க. எனக்கு வந்து இதுதான் நான் போகக்கூடிய டெஸ்டினேஷன், இதுதான் என்னுடைய டார்கெட் கம்பெனி அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குதுங்க. அடுத்தது வந்து கீழே ஒரு விஷயம் இந்த கீழே வந்து பார்த்துருப்பீங்க என்னென்னா www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட். எதுக்காக இந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதில் அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன ஜாப்ஸ் அப்படிங்கிறது தான் சொன்னேன். ஆனால் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஹவு டு அப்ளை, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து எப்படி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் ஜாப் போர்ட்டல்
போர்ட்டல்ஸ் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்தியாவில் உட்காந்துட்டுருக்கேன், இந்தியாவிலேருந்து என்ன ஜாப் போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி கேனடாவுக்கு நான் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி எப்படி இங்கே இருந்துட்டு நான் அப்ளை பண்ணால் அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த கேனடா ஜாப்ஸ், இதுக்கு முன்னாடி போட்ட சிங்கப்பூர், அதே மாதிரி செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ்ங்கிற ஒரு ஐலண்டுடைய ஜாப்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐர்லாண்டு, இந்த மாதிரி வேறு வேறு கண்ட்ரியோட நிறைய ஜாப்ஸ் வந்து இந்த இடத்துல நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்டேட்டடாக இன்ஃபர்மேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹவு டு அப்ளைன்னு வர்றப்போ உங்களுக்கு அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் அதில் நிறையா நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதனால் நீங்கள் அதை கூட போய் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் யாரெல்லாம் வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேன் பவர் கன்சல்டன்சி கிடையாது. நீங்களே இண்டிவிஜுவலாக எப்படி வேலைகளை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணி டைரெக்டாக எப்படி நாங்கள் போய் ஃபார் எக்ஸாம்பிள் கேனடாவில் செட்டில் ஆகிறது அப்படிங்கிறக்கான இன்ஃபர்மேஷனை தான் கேதர் பண்ணி வீடியோவாகவும் கொடுத்துட்ருக்கோம், இந்த வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கும் கேனடாவில் வேலை வாய்ப்புகள் கிடச்சி செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.